லண்டனில் உள்ள கட்டிடத்தை பினாமி பெயரில் வாங்கி விற்றது தொடர்பாக ராபர்ட் வதேரா மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான வழக்கில் ராபர்ட் வரும் 16 வரை டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. மேலும் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ராபர்ட் வதேரா ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை துணை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் அளித்த பதில்களை வாக்குமூலமாக அவர்கள் பதிவு செய்தனர். முன்னதாக ராபர்ட் வதேராவின் மனைவியும் உத்தரப்பிரதேச கிழக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தியும் வதேராவுடன் வருகை தந்தது குறிப்பிடத்தக்கது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.